ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம். FCITX5-IAM FCITX5-Table அதர்ஸாக அது ரேண்ட் அவுட்டாக இருக்குது. எஸ் அலரே தான். ஸோ என்ட்ரு அமைத்தினா எல்லாம் இன்ஸ்டால் ஆகும். எஸ் இதுக்கப்புறம் என்வாயன்மெண்ட் வேரியபிள் ஆட் பண்ணணும். அதுக்கு இந்த லிங்கில் போய் இதை கோப்பி பண்ணிங்கன்னா, இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்பேன். கோப்பி பண்ணிவிட்டு உங்கள் ரூட் டிரெக்டரிக்கு போ. நீங்கள் சிஎஸ்ஹெச் யூஸ் பண்ணுறீங்கன்னா .csh என்வை எடிட் பண்ணிக்கொடுங்க. பேஷ் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா .bash ப்ரொஃபைல் எடிட் பண்ணிக்கொடுங்க. சிஎஸ்ஹெச்னால என்னென்னு தெரியாதுன்னா .bash ப்ரொஃபைல்லாம் எடிட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் கோப்பி பண்ணது ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் திரும்ப பேஸ்ட் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே சிஎஸ்ஹெச் யூஸ் பண்ணுறீங்கன்னா சூடோ டச் .csh வந்து கொடுத்து ஃபைல் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் சூடோ பிம் .csh இதெல்லாம் போய் கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி. அதுக்கு முன்னாடி இன்புட் மெதட் போகிறதுக்காக ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி. அதுக்கப்புறம் இன்புட்டில் இன்சர்ட், இன்சர்ட்லேருந்து லீவ் ஆகிறதுக்காக எஸ்கேப் அமர்த்தி கோலோன் ரைட் குவிட் WQ. ஸோ .csh என்வெடிட் பண்ணியாச்சு. இது வந்து சிஎஸ்ஹெச் யூஸ் பண்ணுறாங்களுக்கு மட்டும். ஸோ இது எடிட் பண்ணுறதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்பில் போய் ஆட் பண்ணிடுவோம் இந்த ப்ரோக்ராமை. CITX5 நான் நேம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த கொமாண்ட் கரெக்டாக தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக CITX5-D. இப்போ இதில் ஒரு குட்டி கீபோர்டு ஐக்கன் ஒன்று வந்திருக்கு. இதை கொடுத்து கன்ஃபிகர் கொடுத்தீங்கன்னா இதில் பாமினி சர்ச் பண்ணால் இருக்காது. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடாது. இது நான் முதல்ல ஆட் பண்ணதால் காட்டுது நினைக்கிறேன். ஸோ இப்போ பாமினி ஆட் பண்ணுறதுக்காக இந்த லிங்கில் போய் இதை கொடுத்து கூப்பி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். நீட் க்ளோன் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிப்பி. எப்படி எரர் உங்களுக்கு காட்டாது. நான் இது ஆல்ரெடி கிட் க்ளோன் பண்ணால் அப்படி காட்டுது. அதுக்கப்புறம் சிடி பாமினி அதுக்குள்ள போய் இல்லஸ் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் .sh ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ சூடோ பேஷ் இன்ஸ்டால் .sh இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ன்னு வந்து. ஸோ இப்போ நான் இதை ரீஸ்டார்ட் கொடுத்து இங்கே வந்து நிற்கிது கன்ஃபிகியூர் கொடுத்து பாமினின்னு சர்ச் பண்ணால் பாமினி டேபிள்னு காட்டுது. அதை இந்த ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அப்ளை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ வந்து கண்ட்ரோலோட ஷிஃப்ட் அமைத்துனா எனக்கு லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப கண்ட்ரோலோட ஷிஃப்ட் அமைத்தினா தான் பாமினி போகணும். நான் இன்னொரு தமிழ் ஆட் பண்ணியிருக்கதால அது கீ மாறி மாறி வந்தது. ஸோ நான் இப்போ டைரெக்டாக பாமினியில் டைப் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதில் உங்களுக்கு எதுவும் இஷ்யூஸ் வந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த பாமினியில் வந்து ஏதாவது லெட்டர்ஸுக்கு மேப்பிங் மாறி இருக்குன்னா, அதாவது நீங்கள் ஒரு லெட்டரை ப்ரெஸ் பண்ணும்போது வரும் எதிர்பார்த்த லெட்டருக்கு பதிலாக வேறு ஒன்று வருதுன்னா அதையும் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணிடுங்க.